ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோபே சந்நிதத்தாம் சதாஹிருதி யஸ்ய வாக்ரதி பர்யந்தாய யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜ்ஞான கனஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேகப்ருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஸ்ரீவத்ஸசின்ஹமிஸ்ரேப்யஃ நம உக்தி மதீமஹே யதுக்தயஃ த்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். பாபைரநாதிபவ சம்பவ வாசனோத்தைஹ துக்கேஷு யஃ கலு மிமங்க்ஷதி ஹந்த ஜந்துஹு தங்கேவலம் து க்ருபயைவ சமுத்தரிஷ்யன்மே தத்துஷ்க்ருதஸ்ய நனு நிஷ்க்ருதி மார்த்த சாஸ்த்ரைஹ. அழ்வானுடைய சீவை குற்ற ஸ்தவத்தில் எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கிற விஷயத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பகவத் சப்தம் என்பது ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்கள் நிரம்பி இருப்பதை கொண்டுதான் அந்த பகவத் சப்தம்ன்றது வருது. மீதி பேரிடத்துல அந்த பகவத் சப்தத்துக்கு பிரயோகம் வருது. பகவத் சப்தத்தை மீதி பேரிடத்துலையும் பகவான் சொல்லி சொல்றாளே அப்படின்னா இந்த குணங்களுடைய ஒரு சிறு பகுதி அங்க இருக்கிறத கொண்டு சொல்றது. ஆனா இது அளவிட முடியாததாக இந்த குணங்கள் இருப்பதுன்றது எம்பெருமானிடத்துல மாத்திரம்தான். ஆகையால நிருபாதிகமாக எம்பெருமான் சாட்சாத் சிவன் நாராயணன் ஒருவனே பகவத் சப்த வாச்சியன், பகவத் சப்தத்தினாலே சொல்லக்கூடியவன் என்பதை இதுவரைக்கும் சொல்லி சொன்ன எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய ஞானம் பலம் தீரியம் சக்தி தேஜஸ் இப்படிலாம் அவருடைய விசேஷங்களை பற்றி சொல்லி சொன்ன. இதுக்கப்புறமா இப்படி எம்பெருமானுடைய ஔதாரிய குணத்தை பற்றி இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொல்லி சொன்ன. நைவ ஹ்யவாப்யம் அனவாப்தம் இஹாஸ்தி யஸ்ய சத்தாபி தஸ்ய தவ வீக்ஷணத பிரஜானாம் சம்பத்து கிம் புனர் இதோ ந வதான்யம் அன்யம் மன்யே த்வமேவ கலு மந்திரம் இந்திராயாஹ என்பதாக 57வது ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய ஔதாரிய குணத்தை சொல்லி சொல்ற. எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் அவர் அவாப்த சமஸ்த காமர். அவருக்கு இது வேணும் அது வேணும்ன்றது எதுவுமே கிடையாது. அவரால் அடைய முடியாதது எதுவுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் அடைந்தவராகவும் எல்லாவற்றையும் தன்னாலேயே அடையக்கூடியவராகவும் இருந்துருக்கிறவர் அவர். ஆகையால அவர் வந்து தனக்குன்னு ஒன்று வேணும்னு ஒரு காரியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதவராக இருக்கிறவர். அவர் வேண்டிட்டெல்லாம் தருவும் கோதில் வள்ளலாக திகழ்கின்ற நாம என்னென்னலாம் பிரார்த்தனை பண்றோமோ தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் நமக்காக கொடுப்பதற்காக அவர் காத்துருக்கவர். கொள்ள குறைவலன் என்பதாக சொல்லுவார். அவர் நமக்கு கொடுத்துட்டே இருந்தாக்க அவருக்கு எதனா குறைஞ்சு போயிடுமா? அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு குறவு வந்துருமா? ஞானத்துக்கு குறவு வந்துருமா? தேஜஸுக்கு குறவு வந்துருமா? எதுக்கு தான் குறவு வரும் அப்படின்னா எதுக்குமே குறவு வராதான். அவன் கருதவரம் தரும் நம் அத்திகரி திருமால்னு சொல்லி சொல்ற நாம நினைச்ச மாத்திரத்தினாலேயே நமக்கு இது ஓணும் பெருமாள் கொடுத்தேருனா நல்லா இருக்கும் அப்படின்னு நாம நினைக்கச்சே நம்ம உண்மையான பக்தன் இதை விரும்புகிறான், அவனுக்கு கொடுக்காத நமக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி
பெருமாள் உடனே கொடுத்துருவேறாங்க. இப்போ அந்த எம்பெருமானுக்கு உபய விபூதியிலையும் கிடைக்காதது எதுவுமே கிடையாது. அப்படி இருந்து கூட எம்பெருமான் அவர் அவாத்த சமஸ்த காமனாக இருந்துட்டு அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா, தன்னுடைய கட்டாட்சத்தினால எல்லார் மேலேயும் அவருடைய கட்டாட்சம் விழருது. அந்த கட்டாட்சத்தினாலேயே நாம வேண்டுவதெல்லாம் கொடுக்குறவராக அவர் இருந்துருக்கார். அதுதான் விசேஷம். அத்த சொல்ற தவ வீக்ஷணத்தகா பிரஜானாம் சத்தாபி தஸ்ய தவ வீக்ஷணத்தகா பிரஜானாம் என்பதாக, எப்பரன் என்னை ஆக்கிக்கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்றெல்லாம் அந்த எம்பெருமானுடைய ஒரு ஔதாரியத்தை, எம்பெருமானுடைய ஒரு வள்ளல் தன்மைய இதற்கு முன் ஸ்லோகத்தினால கொண்டாடினர். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலேயே எல்லா சம்பத்தும் ஏற்படுறது. இந்த உலகுக்கு உண்டான சத்த இருப்புன்றது எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தன் இருக்கான் அப்படின்னாக்க அந்த இருப்புன்றது ஞானத்தினால, ஞான சம்பத்தினால, ஐஸ்வர்யத்தினால, இதெல்லாம் கொண்டுதான் அவனுக்கு ஒரு இருப்புன்றதே சொல்லப்படுகிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது எம்பெருமாளுடைய கட்டாட்சம். எதெல்லாம் லோகத்துல உயர்ந்ததாக கருதப்படுகின்றனவோ, சிறந்ததாக மங்களகரமானதாக கருதப்படுகின்றனவோ, அவை எல்லாவற்றையுமே ஸ்ரீ சப்தத்தை கொண்டுதான் சொல்றோம். பிராட்டியினுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி சொல்றோம். அந்த பிராட்டிக்கு வல்லபனாக எம்பெருமான் எழுந்தருள் இருந்திருக்க, அந்த பிராட்டியினுடைய வாசஸ்தானமாகவும் பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்க, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அவர் ஸ்ரீயப்பதித்துவத்தாலையும் அந்த எம்பெருமானுக்கு ஔதாரியம், அந்த எம்பெருமானுக்கே அசாதாரணமாக இருக்கு. ஆகையால பெருமாளை தவிர வதான்யன் உதார புருஷன் வேற யாரு அப்படின்னு, மன்னே தொமேவ கலு மந்திரம் இந்திராயாகாம் சம்பத்து கிம்ப நிறத்தோ ந வதான்ய மன்யம், ஒன்ன தவிர வேற ஒரு வதாந்தியம் வள்ளல் வேற யாரானா உண்டா அப்படின்னு சொல்லி சொல்றார். பிராட்டியினுடைய வள்ளல் தன்மைக்கும் பெருமாளுடைய வள்ளல் தன்மைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே வித்தீரியன்னு, ஏதோ வடக்கு வாசல்ல ஒருத்தன் போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கிறவன் நடுவில் கொஞ்சம் என்ன தோன்றதோ தெரியல ஸ்ரீரங்கத்துல, அந்த வடக்கு வாசல்ல இருந்து உள்ள வரான், உள்ள வந்துட்டு இந்த பக்கத்துல தேசிகன் சொன்னது இருக்கு, தேசிகனுக்கு ஒரு கை கூப்பிடறான், கை கூப்பிட்டு இங்க தூரந்தே தாயாருக்கும் ஒரு கை கூப்பிடுறான். அந்த கை கூப்பிட்ட உடனேயே தாயாரிடத்துல ஒரு தாயாருக்கு இவனிடத்துல ஒரு பெரிய ஒரு பிரீத்தி வந்துடுறதான். கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே வித்தீரியன்னா, எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டான், ஒரு பெரிய அஞ்சலியை சமர்ப்பிச்சுட்டானே எனக்கு அப்படின்னு, அஞ்சலி பரம் வகதே வித்தீரிய, அது யாரோ ஒத்த அவன் யாருன்னு கூட பாக்குறது இல்ல. இவன் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம வெசிண்டு இருந்தானா இல்ல, நம்மளிடத்துல பக்தியோட இருந்தானா, அவன் எப்படி இருந்தான் என்னன்றது எதையுமே பார்க்காமல், யாரோ ஒத்தனா இருந்தாலும் கூட அவன் கை கூப்பிட்டான்னு ஒரே ஒரு காரணத்துக்காக அவனுக்கு எல்லாம் கொடுக்குறான். ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தையும் பரமம் பதம் வா அப்படின்னு, ஐஸ்வர்யத்தை இந்த லோகத்துல உண்டான ஐஸ்வர்யம் இந்திராதி ஐஸ்வர்யம் இந்திர பதவி முதலியவை கைவல்யம் பரமம் பதம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஐயோ இவ்வளவு பெரிய காரியம் அவன் பண்ணிருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே நான் பண்ணலையேன்னு சொல்லி தாயார் வெதும்பரா, அப்போ இது என்னது இதுன்னு தெரியலையே அப்படின்னு பட்டர் தாயாருடைய ஒரு வள்ளல் தன்மைய ஸ்தோத்திரம் பண்ற, அது உள்ளதை உள்ளபடி சொல்றேன். பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு வித்தியாசம், தான் கொள்ளலே இல்லை அப்படின்னு சொல்லிட்ட, அதுதான் அந்த இடத்துல விசேஷம். எல்லாத்தையும் கொடுக்குறவரா பெருமாள் இருந்துருக்கு. இதே ஐஸ்வர்யமோ கைவல்யமோ
மோட்சமோ எந்த புருஷார்த்தத்தை கேட்டாலும் நம்ம கேட்கறதுன்ற ஒரு வியாஜத்தை நோக்கி இருந்துருக்குவ, அந்த வியாஜத்தினால பெருமாள் உடனே நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன், அவர் தானே கொடுத்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல உதாரா சர்வே வைத்தே ஜானி துவாத்மைவமே மதம் என்பதாக சொல்லி சொல்ற. உதார சப்தத்துக்கு வாச்சனாக சொல்லப்படும் பொருளாக சொல்லப்படுபவர் தான் இல்லையா, அந்த வதான்யகான்றது வள்ளல்ன்றது வார்த்தை, இந்த உதாரகான்ற வார்த்தையினால அந்த இடத்துல சொல்லி சொல்றார் பகவத்கீதையில. உதாரா சர்வே வைத்தே, நான் வள்ளல் இல்லை, இவாளுக்கு மோட்சம்லாம் நான் கொடுத்தேன், ஐஸ்வர்யம் கொடுத்தேன், மோட்சம் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தனாக இருந்தாலும் கூட நான் வள்ளல் இல்லை, இவர்கள் தான் உண்மையில வள்ளல் என்பதாக சொல்லி சொல்ற. ஏன், வாங்கிக்கிறவன் இருந்தா தானே கொடுக்க முடியும், நான் அன்னதானம் பண்றேன்னு சொல்லிட்டு வாசல்ல பொட்டலத்துல சாதத்தை வச்சுட்டு உட்காந்து நின்னுந்தன்னா கூட யாரும் வாங்கிக்கிறதுக்கு வராத போயிட்டாள்னாக்கா நான் என்ன வள்ளல் ஆக முடியுமான்னா பண்ண முடியாது. அப்ப வாங்கிக்கிறதுக்கு யார் இருக்காளோ அவாதான் நிஜமாவே வள்ளல்னு சொல்லி பெருமாள் சொல்ற. இப்படி பெருமாளுடைய வள்ளல் தன்மையை பத்தி இதுக்கு முன் ஸ்லோகத்துல ஆழ்வான் அற்புதமாக சாதிச்சார். இப்ப எம்பெருமானுடைய கருணையை பத்தி சொல்லி சொல்ற. இந்த கருணை தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு. எம்பெருமானுடைய குணத்துல முக்கியமான ஒரு குணம் இந்த கருணைன்றது. பாபைஹீரநாதி பவ சம்பவ வாசனோத்தை துக்கேஷு யஃ கலுமிபம் க்ஷதி ஹந்த ஜந்துஹ தங்கேவலம் கிருபயைவ சமுத்தரிஷ்யன்னே தத்துஷ்கிருதஸ்ய நனு நிஷ்கிருதி மாத்த சாஸ்திரைஹி. ஒரு பெரிய சைக்கிள் ஒரு சுத்தி சுத்தி வர்றது ஒன்று, அது என்னது தெரியுமா அப்படின்னு கேட்டேன், கர்மா வாசனை ருச்சி பிரகிருதி சம்பந்தம், அவித்ய கர்ம வாசனை ருச்சி பிரகிருதி சம்பந்தம், இந்த அஞ்சும் சுத்தி 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 வந்துட்டே இருந்துட்டு இருக்கு. இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த ஒரு ஆறு ஏழு ஸ்லோகங்களுக்கு பெருமானுடைய கருணையை பத்தி சொல்லி சொல்லணும். அதெல்லாம் நடுவில் இந்த கருணையினுடைய ஒரு பிரிவு தான் க்ஷமா, க்ஷமன்னா பொறுமைன்னு சொல்றது, அதையும் நடுவில் சொல்ல போறேன். அந்த எம்பெருமானுடைய கருணை க்ஷம இந்த அனுபவம் தான் இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்ததுக்கும் இப்ப சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுவரைக்கும் சிலர் சொல்றா பிரம்மத்துக்கு குணமே கிடையாது, அது நிர்குணம் என்பதெல்லாம் சொல்றா. அப்படி இல்லை, அந்த பிரம்மம் அவர் தான், அந்த பிரம்மன்னு சொல்லக்கூடியது தான் சாட்சாத் பரமாத்மா, அந்த பரமாத்மா தான் சாட்சாத் சிவன் நாராயணன், அவர் அனந்த கல்யாண குணங்களோட எம்பெருமான் எழுந்தருள் இருக்கார் என்பதை, அந்த கல்யாண குணத்தோடு எழுந்தருள் இருக்கிற விஷயத்தை ஸ்தாபனம் பண்ண, இவா இத்தனை நாள் வரைக்கும் நிர்குணம் நிர்குணம்னு சொல்லியிருந்தால அந்த எண்ணெல்லாம் தப்புன்றதுக்காக திருத்தி சொன்னார். இப்போ இப்படி கணக்கு நிர்குணமான ஒரு வஸ்துவா இருந்ததுன்னாக்க அந்த வஸ்து என்ன, லோகத்துல இருக்கக்கூடிய நம்ம மாதிரி இருக்கிறவாள்லாம் கட்டாட்சிக்குமா, அது பார்க்குமா, என்ன பண்ணும், அது ஒன்றும் பண்ணாத. அப்போ அந்த நிர்குணமான வஸ்து அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லாத போயிடுறது. அப்படி போய் ஈஸ்வரனை சொல்றதுன்றது ரொம்ப ரொம்ப சாகசம், அது மாதிரி சொல்லக்கூடாது என்பதை ஸ்தாபனம் பண்ணார். இதுக்கப்புறமா எம்பெருமானுடைய குணங்கள்ல திவ்யமங்கள விக்கிரகங்கள்ல இதிலெல்லாம் ஈடுபடுகிறார். அந்த எம்பெருமானுடைய குணம் அப்படின்னு சொல்லச்சே எடுத்த உடனே முதல்ல ஞாபகம் வருது கருணை தான். ஆகையால இந்த கருணையை சொல்லி சொல்றேன்.
ராமாயணத்துல சொல்லச்சு, கோஹ்யஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் என்பதாக கேள்வி. அது வால்மீகியினுடைய கேள்வி, அதுக்கு பதில் நாரதர் சொல்ல போறேன். குணவான் அப்படின்னு சொல்லச்சு, எந்த குணத்தை முதல்ல சொல்றதுன்னு பார்த்தோம்னா அங்க சௌசீல்யத்தை சொல்லி சொல்றார் என்று வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எம்பெருமானுடைய குணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம் சௌசீல்யம். எவ்வளவுதான் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடையும் கூட நிரந்தரண சம்ஸ்லேஷம், அவளுக்கு தன்னை வந்து குறைவா நினைச்சிருந்து இவன் பழகிறான்றது இல்லாமல் அவளுக்கு சமமா பழகிண்டு அவளையும் அனுகிரகம் பண்றது இருக்க, அதுதான் அந்த சௌசீல்யம்ன்ற குணம். அந்த குணத்தினாலதான் ராமாவதாரத்துக்கு ஒரு ஏற்றமை. ஒரு ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதுன்னு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஞானசூன்யனாக இருந்திருக்கிறவன், ஒரு பட்சிகளையும் மிருகங்களையும் அடிச்சு வதம் பண்ணி தன்னுடைய வயிற்று பிழைப்ப நடத்தி கொண்டிருக்கின்றவன், ஒரு ஆடை ஆபரணங்கள்னாலையாவது அலங்காரத்தாலையாவது தன்னா இருக்கானா, அதுவும் இல்லை. அவன் உடுத்தின்றிருக்கிற துணியெல்லாம் ரத்தக்கரையா இருந்துருக்கு, அவன் உடம்பெல்லாம் ஒரே அழுக்கு படைஞ்சு இருந்துருக்கிறது. அப்படி இருந்துருக்கிற ஒரு புகனை பார்த்து உம்பி என்றெல்லாம் சொல்லி தனக்கு ஒரு தம்பியாக, நாங்க நாலு பேர் இல்ல உன்னோட சேர்ந்து நான் அஞ்சு பேர் ஆயிட்டோம்னு சொல்றதோட மாத்திரம் இல்ல, நான் அங்கீகரிச்சது தம்பியாக உடன் பிறந்தவனாக நான் அங்கீகரிச்சதோட மாத்திரம் இல்ல, நீங்களும் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று லக்ஷ்மணனையும் சீதா பிராட்டியையும் தன்னுடைய உடன் பிறப்பாகவே குகனையும் ஏற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்றார் பெருமாள். இது ஏழை ஏதலன் பாசுரத்துல திருமங்கையாழ்வார் அற்புதமாக சாதிச்சிருக்க. அந்த மாதிரி அந்த சௌசீல்ய பிரகடனம், ஒண்ணுமே இல்லாத ஒரு ஜட்டாயு, ஒரு பட்சி, அந்த பட்சிக்கு தசரத சக்கரவர்த்திக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைச்சது. தசரத சக்கரவர்த்திக்கு ராமனுடைய திருக்கைகளால சம்ஸ்காரம் நடைபெறவில்லை, பரதன் தான் சம்ஸ்காரம் பண்ண. ஆனா இந்த ஜட்டாயுக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணி, ஆகிதாக்னிகளுக்கு என்ன சம்ஸ்காரம் பண்ணமோ அந்த சம்ஸ்காரத்தை பண்ணி மோட்சத்தையும் பெருமாள் கொடுத்துருக்கேர், ராமர் கொடுத்தேர் அப்படின்னா அவருடைய ஒரு சௌசீல்ய பாவம். இன்னும் கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு குரங்கு, அது சுக்ரீவன், அந்த குரங்க போய் மகாராஜான்னு இவர் சொல்லி சொல்றார். இவர் லோகத்துக்கெல்லாம் ராமனாக இருந்து ராஜாவாக இருக்க வேண்டிய ராமன் போய் நாதமன்னிச்சன்னு இந்த குரங்கு போய் மகாராஜா மகாராஜான்னு தனக்கு நாதனாக சொல்லி சொல்றார் அப்படின்னா அந்த நிரந்தரண சம்ஸ்லேஷம். இன்னும் போனோம்னாக்க எதிரி என்னுடைய கூடாரத்திலேருந்து வர விபீஷணன் ராட்சசனவன், இது குரங்கான ஏதோ ஒரு ஜந்துவா போயிட்டு ராட்சசன் ஆர்திராபராதியாக இருந்துருக்கிற ராவணனுடைய தம்பி இருந்தாலும் அவனையும் தன்னோட சேர்த்துண்டு மடியில உட்காத்தி வச்சுண்டு அவனுக்கு சாந்தோபச்சனம் சொல்லி சொல்றாரு. இவ்வளவு நாள் உன்னை காக்க வச்சுட்டேன், தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு எல்லாம் சொல்றேன்னா அந்த நீரந்தரண சம்ஸ்லேஷம் இருக்கு. அது சௌசீல்யம் ராமாவதாரத்துல அவ்வளவு பிரகட்டிதமாச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நான் எதுவும் புதுசா சொல்லல. அப்படி எல்லாம் இருந்தாலும் கூட அந்த கருணைக்கு ஒரு தனி இடம் இருந்துருக்கு எம்பெருமான் விஷயத்துல. கருடே துரிதேஷு மாமேஷு பிரதிகாராந்தர துர்ஜயேஷு கிண்ணஹா கவச்சாஹிதயா த்வயைவ சாங்கி விஜயஸ்தானமுபாஸ்ரிதோ வ்ருஷாத்ரிம். தயாசதகத்துல சொல்லி சொல்றேன், பார்த்தவன் நான் பண்ண பாபங்கள்லாம் கொஞ்ச நெஞ்சம் இல்லையா,
இந்த பெருமாளும் பாக்குறேறான், ஐயோ பாவம் இவன் இந்த பாப்பங்கள் எல்லாம் இவனுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிச்சுடணும் போக்கடிச்சுடணும்னு எப்படியோ பாக்குறேறான். பார்த்தா ஒன்னும் முடிவில்ல, மேல மேல பாப்பங்களை பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கான். நாம பண்றது அப்படிதான், ஐயோ இது போனா போயிட்டு போறது, இத்தனை மன்னிச்சிருவோம்னு நினைச்சாக்க இன்னொன்னு வருது, இன்னொன்னு வருது, இன்னொன்னு வருது, ஓஞ்சி போயிட்டேராம். பெருமாள் என்னடா இது, நம்மளுடைய பாப்ப கூட்டத்தின் நடுவில் பெருமாள் தன்னாலேயே ஜெயிக்க முடியலையே, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி பார்த்தேராம். இது வெறுமை போனாக்க ஜெயிக்கலாம் முடியாது, யுத்தத்துக்கு போனோம்னா ஒரு அசாதாரணமான ஒரு கவசம், இந்த யார் அஸ்திரங்களை போட்டுட்டு போனாலும் எந்த அஸ்திரம் விட்டாலும் அது உடம்ப தொலைக்காதபடி ஒரு கவசத்தை கணக்கு போட்டுட்டு போனோம்னா இருந்துனாக்க, அப்போ அபேத்திய கவச்சம், அந்த கவச்சத்தால போனா யுத்தத்துல சுலபமா ஜெயிச்சுள்ளோம். பாக்குறேரா என்ன பண்றதுன்னுட்டு அந்த கருணையாகிற ஒரு கவச்சத்தை பெருமாள் சாத்திக்கிறேராம். அதை பார்த்துட்டு போனா நம்ம பாப்பம் எல்லாம் பொட்டு பொட்டுன்னு கீழே விழுந்துடுறதுதான், பாப்பம் வந்து பெருமாளை ஜெயிக்க முடியாது போயிடுறதுன்னு சொல்லி அற்புதமா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படி ஒரு கருணையினுடைய விசேஷத்தை ஆழ்வான் அனுபவிக்கிறத இப்ப நாம பார்க்க போறோம். சில வேதாந்த விஷயங்கள்லாம் இங்க சொல்ல வேண்டி இருந்துட்டு இருக்கு. அவித்யா, கர்ம, வாசனை, ருச்சி, பிரகிருதி சம்பந்தம். அவித்யன்றது அறியாமை. இந்த அறியாமைன்றது நம்மள இந்த கர்மாவில் ஈடுபடும்படியாக பண்றது. இந்த கர்மா என்ன பண்றதுன்னா, எந்த மாதிரி கர்மாவை நாம பண்ணியிருந்தோமோ செயலில் ஈடுபட்டு இருந்தோமோ அதே மாதிரி கர்மாவிலேயே தொடர்ந்து பண்ணும்படியாக இருக்கு. ஒருத்தவங்க சில சில ஆகாரங்கள்லயே சாப்பிட்ற விஷயம் இருக்குன்னு வச்சுப்போமே, சில பேர் காஃபி சாப்பிட்றா, சில பேர் பால் சாப்பிட்றா, ஏதோ சாப்பிட்றா. இப்ப அந்த காத்தால ஏந்த உடனே அந்த மணி அடிக்கிறது வயசுல, இது காஃபி சாப்பிடலன்னாக்கா ஐயோ இன்னைக்கு என்னோ தப்பு காரியம் பண்ணிடுற மாதிரி தோன்றும். அதுக்கு மூல காரணம் என்ன, வாசனை. இதனால இதே பண்ணிட்டு இருந்ததுனாலதான் அந்த ஒரு நாள் காஃபி சாப்பிட்டாட்டா தலை வெடிச்சு போயிடுறது, மயக்கம் வர்றது, தலை வலிக்கிறது, என்னென்ன மூலம் பரட்டி எடுத்து விடுறது அவளுக்கு. ஆகையால இது அந்த மாதிரிதான் ஒவ்வொரு கர்மாவிலையும் நாம தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கிறதுனால அதனுடைய வாசனை, அந்த வாசனை தான் என்ன பண்றது, அதுல ஒரு ருச்சியை ஏற்படுத்திடுறது. அந்த காஃபி சாப்பிடணுன்ற ஒரு ருச்சியை ஏற்படுத்துறது. அந்த ருச்சி வந்ததுன்னாக்க என்ன பண்ணும், கடைசியில பிரகிருதி சம்பந்தம், இந்த சரீரத்தோட சம்பந்தத்தை ஏற்படுத்துறது. இது அஞ்சும் ஒரு சக்கரம் மாதிரி சுத்தி 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 வந்துட்டே இருக்கிறது தான். இதுல இருந்து வெளில வருதுன்றது முடியாத ஒரு காரியம். பாபை அநாதி பவசம்பவ வாசனோத்தை, அநாதி பவசம்பவ வாசனோத்தை. அநாதியாக இந்த சம்சாரத்துல எழியறதுனால, அநாதியான சம்சாரம், இந்த சம்சார பிறப்புல வாசனையினால உண்டான பாபங்கள், அந்த பாப்பங்கள்னால யார் ஒரு சேதனன் அல்லறானோன்னு அர்த்தம் இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும். மகாப்பிரளயம் வருது. மகாப்பிரளயம் வரச்சே எல்லாமே போயிடுறது. லோகத்துல எந்த வஸ்துவுமே இல்லை. எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியில சூக்ஷ்ம ரூபமாக இருந்துருக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே பாப்பம் மாத்திரம், நாம பண்ணின பாப்பம் கர்மா, இது மாத்திரம் உட்காந்துட்டு இருக்குமன்னா இதுவும் தானே போயிடும். அப்ப மறுபடியும் சிருஷ்டி பண்ணச்சே எத்தனை நினைச்சுண்டு நம்மளுக்கு அந்த கர்மானுகுணமா தானே சிருஷ்டி பண்ணணும். ஒத்தனை தேவனாகவும், ஒத்தனை மனுஷனாகவும், ஒத்தனை பூச்சியாகவும், ஒத்தனை பட்சியாகவும், ஒத்தனை பிராணியாகவும், இப்படி எல்லாம் பெருமாள் சிருஷ்டி பண்றாரு. அப்ப அந்த சிருஷ்டி பண்ணச்சே கர்மானுகுணமான சிருஷ்டி தானே பண்ணோம். மகாப்பிரளய காலத்துல எல்லாமே போயிடுத்து. அப்ப கர்மா மாத்திரம் எங்க உட்காந்துட்டு இருக்க போறது, கர்மாவும் போயிட்டு இருக்க போலையோ, பெருமாள் எப்படி விஷம சிருஷ்டி பண்ண போ? விஷம சிருஷ்டின்னா மாறுபட்ட சிருஷ்டி,
இதை எப்படி பண்ணுவேன்னு ஒரு பெரிய விசாரம் சிபாஷ்யத்துல. கர்மா எங்கேயும் போல, கர்மா உட்காந்துருக்குதான், கர்மாவும் அனாதியம். அதான் அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம். கர்மா இருந்து கர்மா கணக்கு போயிடுத்துனாக்க இதுவா இருக்கும்னா, அந்த கர்மா அனாதியா இருக்கிற கர்மா அது அப்படியே தொடர்ந்து வந்துருந்தே இருக்கு. அதுக்கு முதல்றது எதுவுமே கிடையாது. இதுலதான் சொல்லி சொல்லுவோம், அதாவது பீஜாங்குர நியாயம்னு சொல்றது. மரம் மரம் வந்திருக்கு, விரை இல்லாத மரம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னமான, ஆமா செடி இல்லாத விரை வருமான்னா வராது. அப்ப செடி மின்ன வந்ததா, மரம் என்ன வந்தது, விரை மின்ன வந்ததா அப்படின்னாக்க யாராலையும் சொல்ல முடியாது. இதுதான் பீஜாங்குர நியாயம்னு சொல்லி சொல்றது. இப்ப இந்த கர்மாவும் உட்காணுன் இருக்குது. கர்மாவுக்கு ஆசிரியம், கர்மாலாம் கர்மான்றதெல்லாம் தனியா இருக்காது. அதெல்லாம் இப்ப இந்த குணங்கள்லாம் பார்த்தோம்னாக்க எதனா ஒரு திரவியத்தை ஆசிரியிச்சுதான் இருக்கும். வெண்மை அப்படின்றது ஒரு குணம், அது எதனா ஒரு திரவியம், அந்த துணியோ அல்லது சோரோ ஏதோ ஒரு வஸ்துவை ஆசிரியிச்சுதான் இருக்கும். இனிப்புன்றது ஒரு ரசம், ஒரு குணம். இந்த குணம் தனியா இருக்காது, இந்த குணமும் ஒரு வஸ்துவை ஆசிரியிச்சுதான் இருக்கும். இனிப்புன்றது பார்த்தோம்னா தேன்லயோ வெள்ளத்திலயோ சர்க்கரையிலயோ இந்த மாதிரி ஒரு மதுரமான ஒரு பதார்த்தத்துல அது சேர்ந்துதான் இருந்துட்டு இருக்கும். அதுக்கு மதுர பதார்த்தம்னு பேர் வைக்கிறோம். அதே மாதிரி இந்த கர்மான்றதும் ஒரு ஜீவனை ஆசிரியிச்சுதான் இருக்கணுமே தவிர இண்டிபெண்டா சுதந்திரமா இருக்க முடியாது. இந்த ஆசிர கர்மாவுக்கு ஆசிரியமாக இருந்துட்டு இருக்கிற ஜீவன் நித்தியமா போயிட்ட அப்படின்னால இந்த ஜீவன் கணக்கு அழிந்து போயிடுத்துனாக்கா சரி, அதுக்கு ஆசிரியம் அது அத்த ஆசிரியிச்சிருக்கிற கர்மாவும் அழிஞ்சு போயிடுத்துன்னு சொல்லி சொல்லலாம். ஜீவன் நிச்சயமா இருந்துட்டு இருக்கு, ஆகையால கர்மாவும் இருந்துட்டு இருக்கு. அப்ப கர்மான்றது அனாதி, அந்த கர்மா போவே போகல. அப்ப அந்த கர்மா அனாதியா இருக்கிறதுனால அப்ப என்ன ஆறுது, பெருமாள் சிருஷ்டி பண்ணச்சு, நாம எத்தனையோ காலத்துக்கு முன்ன பண்ணின புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் அப்படி அப்படியே அங்கங்கே அப்படி அப்படியே வச்சு வச்சுட்டு இருக்கு. அப்ப பெருமாள் எல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிறேன், அந்த நினைச்சு பார்த்து அவனுக்கு புண்ணிய பாப்பானுக்குணமாக இவன் நல்ல புண்ணியகர்மா பண்ணியிருந்தான்னா அவனுக்கு தேவ சரீரத்தை கொடுக்குறேன், பாபகர்மாவை பண்ணியிருந்தான்னாக்க அவனை ஒரு பட்சியாகவோ மிருகமாகவோ கொசுவாகவோ புழுவாகவோ பூச்சியாகவோ இப்படி ஏதோ ஒரு பிரகாரமாக அவனுடைய கர்மானுகுணமான ஒரு அவனுக்கு ஜென்மான்றது ஏற்படுறது, அந்த சரீரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற பெருமாள். இதுதான் நியத்தி. அப்ப கர்மா எங்கேயும் போல, நாம நினைக்கிற மாதிரி ஏதோ புண்ணியம் பாப்பம் பாப்பம் பண்ணமானாக்க மகாப்பிரளயம் வந்துடுத்துனா அப்ப தப்பிச்சுண்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. நம்ம கர்மா அப்படியே உட்காந்துட்டுதான் இருந்துட்டு இருக்கு. பாப்பீரநாதிபவ சம்பவ பாசனோத்தை, இது அனாதியாக இருந்துட்டு இருக்கு. இந்த கர்மா அனாதியாக இருந்துட்டு இருக்கு. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் அவன் புண்ணியகர்மா பண்ணியிருந்தான்னாக்க நல்ல ஜென்மாவை அடையிறான், பாபகர்மாவை பண்ணியிருந்தான்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி நீச்சமான ஒரு ஜென்மாவை அடையிறான். நீச்சமான ஜென்மாவை அடைஞ்சான்னாக்க அதுக்கப்புறம் என்ன ஆக போறது அப்படின்னா, அவன் இழிந்ததான ஒரு செயலை தான் செஞ்சுட்டு இருக்க போறானே தவிர நல்ல காரியம் பண்ண போய் போறது இல்லை. அப்ப நல்ல காரியம் பண்ணாது போனான்னாக்க அப்ப அந்த இழி தொழில் செய்யறதுலயே ஒரு வாசனை ஏற்பட்டிருக்கு. அந்த ஏற்கனவே அனாதியா இருந்த கர்ம வாசனையினால தான் இழி தொழில் பண்றோன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் அந்த காரியத்தையே அவன் பண்ணிட்டு இருக்க போறான். அப்படி பண்ணிட்டே இருக்கவனுக்கு பார்த்தோம்னா அதுலயே ஒரு ருச்சி ஏற்படுறது. முதல் முதல்ல திருடச்சே போனோமானாக்க, ஐயோ திருடுறமே, இது அசலாருடைய சொத்தாச்சே, நாம எடுத்துட்டு போறோமே, இந்த திருடின வஸ்துவை நாம போட்டுட்டு போனோமானாக்க நாளைக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு எல்லாம் நமக்கு ஒரு பயம்லாம் இருக்கும். அந்த திருடுறதே தொழிலா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்ப அதுலயும் ஒரு ருச்சி வந்துடும். அந்த திருடு இன்னும் எப்படி எப்படி எல்லாம் திருடலாம், எப்படி எப்படி எல்லாம் தப்பு காரியம் பண்ணலாம்னு அதுலயே ஒரு ருச்சி வந்துடும். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னாக்க இப்பெல்லாம் பெருசு பெருசா தான் திருடுறதுல தவிர குட்டி குட்டி திருடெல்லாம் பண்றதே கிடையாது. அந்த காலத்துல என்ன பண்ணுவோன்னா வாசல்ல ஏதாவது துணி ஒழுத்து இருந்தோம்னாக்க அந்த துணியை திருடி போயிடுவான், அந்த திருடி கம்பளி எதனா வச்சிருந்தோம்னா அந்த கம்பளியை திருடி போயிடுவான்,
இரணத்திரடி போன பிற்பாடு அப்புறம் உடனே போத்துண்டு வர மாட்டான், அந்த துணியை உடுத்திட்டு வர மாட்டான், அந்த சுக்காயை போட்டுட்டு வர மாட்டான், கம்பளியை போத்து ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் கழிச்சு அந்த கம்பளியோ அந்த சுக்காயோ போத்துண்டு அவன் போட்டுட்டு வந்தான்னா, ஏண்டா எங்க வீட்டுல திருடினு போய் அந்த சுக்காயை போட்டுட்டு போறிய, இது என்னடா நியாயம் அப்படின்னு அவனை கேட்டமானாக்க, ஆமா திருடின எனக்கு சொக்கா இல்ல ஆகியாலதான் அது போட்டுட்டு தான் திருடின் நானு, இப்ப வேணா அவுத்து கொடுத்துடுறேன் நீ போட்டுக்கிறதா இருந்தா போட்டுக்கோய் அப்படின்னுவான். யார் அவன் போட்டுட்ட பிற்பாடு நாம வாங்கி போட்டுப்போமா, சரி ஒயிஞ்சு போன்னு நாம சொல்லிட போறோம். இப்படி ஒரு திருடுறதுல கூட துளி கூட லஜ்ஜையே இருக்காது, இன்னும் மேல மேல எப்படி எப்படி திருடலாம் எப்படி எப்படி திருடலான்ற ஒரு எண்ணம் தான் வரப்போறது. இது ஒரு ருச்சி, இந்த அவித்ய கர்ம வாசனை ருச்சி இதனால இப்ப அததுக்கு ஏற்பட்ட ஒரு பிரகிருதி சம்பந்தம்ன்றது நமக்கு ஏற்பட போறது. இப்படி அந்த ஒரு பிரகிருதி சம்பந்தத்தினால என்ன ஆக போறது, கடைசியில புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இந்த சக்கரத்துல இருந்து வெளில வர முடியாத சுத்தின் இருக்கிற ஒரு நிலை நமக்கு வரப்போறது. பாபைஹிரணாதி பவ சம்பவ வாசனோத்தை துக்கேஷு யஹ் கலு மிமங்க்ஷதி ஹந்த ஜந்து துக்கேஷு யஹ் கலு மிமங்க்ஷதி ஹந்த ஜந்து. இப்படிப்பட்ட ஒரு சக்கரகத்துல ஒரு ஜந்துவானவன் இப்படி அதுலேயே மூழ்கி விட்டுருக்கான், இப்படி இருக்கிற ஜந்துக்களை ரட்சணம் எப்படி பண்றது, இந்த ஜனங்களை எப்படி ரட்சணம் பண்றது தெரியலையே அப்படின்னா, பெருமாள் ரட்சணம் பண்றேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க, பெருமாள் ரட்சணம் பண்ணாருனாக்க இப்ப அதுல ஒரு ரெண்டு விதம் வந்துடும். தன்னுடைய கிருப்பையினால ரட்சணம் பண்ணோம், அது சகேத்துக்குமான கிருப்பையா நிருகேத்துக்குமான கிருப்பையா அப்படின்றது பார்க்கணும். அந்த கிருப்பைக்கு காரணம் என்ன, எப்பெருமானிடத்துல எப்பவுமே கிருப்பை இருந்துட்டேதான் இருந்துருக்கு, அந்த கிருப்பையினால கருணையினால பெருமாளை ரட்சணம் பண்ற அப்படின்னா அப்ப எல்லாரையுமே ரட்சணம் பண்ண வேண்டி போயிடும், அதனால சர்வமுக்தி பிரசங்கம்ன்றது ஏற்படும். இல்லையா சில சமயங்கள்ல பெருமாள் அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது, அவர் யாருக்கு தோன்றுறதோ அவளை ரட்சணம் பண்றேன்னு எடுத்துட்டமானாக்க அப்ப என்ன ஆகும்னாக்க வைஷம்ய நைர்கண்யம்ன்றது வந்துடும், பட்சபாதத்தோட பெருமாள் நடந்துகிறேன்ற ஒரு தோஷம் வந்துடும். இது ரெண்டும் இல்லாத இருக்கிறதுக்கு பெருமாளே ஒரு வழியை காண்பிச்சு கொடுத்துருக்கு. இந்த நம்மெல்லாம் பாப்பத்திலேருந்து விடுபடுவதற்கு அந்த வழியை தான் இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறார். உத்தரார்த்தத்துல அநாதி பவ சம்பவ வாசனோத்தைஹி, இப்படியாக இருந்துருக்கிற அநாதியாக இருந்துருக்கிற இந்த கர்மா அவித்யா கர்மா வாசனை ருச்சி பிரகிருதி சம்பந்தம்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரக்கத்திலேயே வழிநின்று இருந்துருக்கிற இந்த சேதனனுக்கு இந்த சம்சாரத்திலேருந்து வெளில வரணுமே, இது எப்படி வருது அப்படின்றதுக்காக பெருமாள் சாஸ்திரத்தை கொடுக்குறேராம். தங்கேஹ பலம் கிருபையைவ சமுத்தரிஷ்யன்னே தத்துஷ்கிருதஸ்ய நனு நிஷ்கிருதி மாத்த சாஸ்திரைஹி. பெருமாள் தன்னுடைய கிருப்பை ஒண்ணுனாலதான் நம்மளை கரை சேர்க்கணும், வேற வழியே கிடையாது. அப்ப அந்த நிருகேத்துக்குமான கிருப்பைன்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா, இந்த கிருப்பையில அந்த பெருமாள் நமக்கு பண்ற அனுகிரகத்தினுடைய ஒரு மகிமைய நினைச்சு பார்த்தோம்னாக்க நாம பண்ற பக்தி பிரபத்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆகையால அந்த பெருமாளுடைய கிருப்பைய நிருகேத்துக்கு கிருப்பை என்றே சொல்லலாம். அந்த சகேத்துக்குன்ற ஒரு வியாஜம், அந்த வியாஜ மாத்திரத்தை அபேட்சிச்சு பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்ற. பெரிய வெள்ளம் போறது, வெள்ளம் போற ஜலம்லாம் கழனிக்கு வரணும் இல்லை ஏரியில பாயணும் ஏரியில வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாய்க்கால் வெட்டினாதானே அந்த வெள்ளம் போகும். அந்த வாய்க்கால்ன்றது வியாஜம், அந்த வாய்க்காலை வெட்டி ஆயிடுச்சுன்னா தானா அந்த ஜலம் வந்து ஏரியில மழை ஜலம் மொத்தம் வந்து ஏரியில வந்து விழுந்து போயிடும், ஏரி ரொம்ப போயிடும், எல்லாம் இதுவாகும். இப்ப இது வெள்ளம் தான் காரணம், இப்ப இது நிரம்பறதுக்கு காரணம் ஏரி நிரம்பறதுக்கு காரணம் வாய்க்கால் ஒண்ணுதானா, வாய்க்கால்ன்றது வியாஜம் அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை.
அந்த மாதிரிதான் நாம பண்ற பக்தி பிரபத்தின்றது ஒரு வியாஜம். இந்த வியாஜத்தை கொண்டு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ற பெருமாளுடைய கருணை தான் காரணம். ஆக இப்ப இந்த கருணாவே காரணமாக இருந்தாலும் கூட ஒரு பாபம் பண்ணினமானாக்க, பாபம் பண்ணா என்ன வரப்போறது அப்படின்னா அவனுக்கு நரகானுபவ பரியந்தமான எல்லாம் வரப்போறது. இவனுக்கு அந்த பாப பலமாக இருக்கக்கூடிய நரகங்கள்லாம் வரப்போறதோ இல்லையோ அவன், அப்போ அந்த பலனை அதனால ஒரு வியசனம் வரப்போறது, இதெல்லாம் அவன் எப்படிதான் கரையேறது, கரையேறதுக்கு வழியே இல்லாது போயிடுமே அப்படின்னா, அதுக்காக பெருமாள் என்ன பண்றாருன்னா சாஸ்திரத்தை நமக்கு ஒரு விளக்காக கொடுக்கிறான். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. தத் துஷ்கிருதஸ்ய நனு நிஷ்கிருதி மாத்த சாஸ்திரைகி. ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டோம்னாக்க அந்த தப்பு காரியத்துக்கு பிராயசித்தம் என்னன்றத சாஸ்திரத்தாலேயே நமக்கு தெரியப்படுத்துற. அனுதாபாத்து உபரமாத்து பிராயசித்தோன் முகத்ததா தத்பூரணாச்ச அபராதா சர்வே பசியந்தி பாதசா. தப்பு காரியம் பண்ணிட்டா ஐயோ தப்புண்டமே தப்புண்டமேன்னு ஒரு அனுதாபம், இதனால கால் பங்கு பாபம் போயிடுறதான். உபரமாத்து இந்த தப்ப நம்ம மறுபடியும் பண்ணக்கூடாது, இனிமேல் நம்ம இப்படி நடந்து கூடாதுன்னு சொல்றது இருக்க, இதனால இன்னொரு கால் பங்கு போயிடுறது. பிராயசித்தம் சரி பண்ணத்துக்கு என்ன பண்றது, யார் இடத்துல அபச்சாரப்பட்டோமோ அவளிடத்துலயே போய் அபச்சார சாபனம் பண்ணிக்கிறது, அதனால போறதோ அது அப்படின்னு நினைக்கிறது இருக்க அதனாலயே இன்னொரு கால் பங்கு போயிடும். கடைசி கால் பங்கு அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதாக இருந்துருக்கிற பிராயசித்தத்தை பண்ணுவதனால போறது. இப்படி சாஸ்திரத்தை நமக்கு தன்னுடைய கருணையினால பெருமாள் நமக்கு கொடுத்து நம்மளையும் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு ஒரு உத்தமமான திசையை அடைவதற்கு வழி வகுக்கிற இது மொத்தம் எம்பெருமானுடைய கிருபா காரியம், எம்பெருமானுடைய கருணை தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குன்னு சொல்லி அந்த கருணைய இந்த ஸ்லோகம் மூலமாக இதுலேருந்து ஆரம்பித்து இன்னும் 6 ஸ்லோகங்களை அத கருணா குணத்தினுடைய ஒரு மகாத்மியத்தை சொல்ல போறேன். அதுல முதல் படியாக அந்த பெருமாளுடைய கருணையினாலதான் சாஸ்திரம் வந்தது. அந்த சாஸ்திரத்தை அறிந்து கொண்டு நாம பண்ணின பாபத்துக்கு ஏற்ப பிராயசித்தத்தை பண்ணிண்டு நாம்களும் நல்வழியா அடையணுன்றதுக்காக பெருமாள் இப்படி எல்லாம் அனுகிரகம் பண்றேன்றதை இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார். அந்த பெருமாளுடைய கிருபா கடாட்சத்துக்கு பாத்திரமாக ஆகணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். பாபைரநாதிபவசம்பவமாசனோத்தை துக்கேஷு யக் கலு விமங்க்ஷதி ஹந்த ஜந்துஹு சங்கேவலம் கிருபஞைவ சமுத்தரிஷ்யன்னே தத்துஷ்கிருதஸ்ய நனு நிஷ்கிருதி மாத்த சாஸ்திரைஹி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.